ஏர்செல் நிறுவனர் போட்ட போடு, தலைகீழாக மாறிய தமிழக அரசியல் களம். ஏர்செல் என்கிற நிறுவனம் காணாமல் போய் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகிவிட்டது. ஏன் என கேட்டால், பல கோடி கடன், ஏர்டெல், ஜியோ போன்ற போட்டி நிறுவனங்களின் ஆதிக்கத்தால் தமிழ்நாட்டின் நம்பர் 1 தொலைத்தொடர்பு நிறுவனமாக இருந்த ஏர்செல் திடீரென்று சேவையை நிறுத்திக் கொண்டதாக சொல்லப்பட்டது. இப்போது ஏர்டெல், ஜியோ சிம் கார்டுகளை வைத்திருக்கும் பெரும்பாலான வாடிக்கையாளர்கள் ஏர்செல் சிம்மை தான் வைத்திருந்தனர். அவ்வளவு கோடிக்கணக்கான வாடிக்கையாளர்களை கொண்டதாக ஏர்செல் நிறுவனம் அமைந்திருந்தது. தமிழ்நாட்டை சேர்ந்த சின்னக்கண்ணன் சிவசங்கரன் என்பவரால் தொடங்கப்பட்ட ஏர்செல் நிறுவனம் படிப்படியாக தன்னுடைய சேவையை இந்தியா முழுவதும் விரிவுபடுத்தியது. 2018 ஏர்செல் தன்னுடைய சேவையை நிறுத்திக் கொண்ட போது இந்தியா முழுவதும் ஏறக்குறைய 8 கோடி வாடிக்கையாளர்களை கொண்டிருந்தது. 10 ஆண்டுக்கு பின்னர் மலேசியாவை சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனம் ஏர்செல் பங்குகளை வாங்கியது. இந்த நிலையில் திடீரென ஏர்செல் நிறுவனம் நொடிய காரணம் என்ன என்பதும், இதற்கு பின்னால் அரசியல் உள்நோக்கம் இருந்தது என்றும், ஏர்செல் நிறுவனத்தை தயாநிதி, கலாநிதி மற்றும் திமுகவினர் பங்கு அழுத்தம் கொடுத்து அதனை விற்க உந்தப்பட்டதாக பரபரப்பு பேச்சுக்கள் அடிபட்டது. இந்த நிலையில் சமீபத்தில் ஏர்செல் நிறுவனத்தின் நிறுவனர் சிவசங்கரனின் பேட்டியானது தற்போது தமிழகத்தை தாண்டி நாடு முழுவதும் பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்த விஷயம் சார்ந்து தற்போது ஏர்செல் நிறுவனர் சின்னக்கண்ணன் சிவசங்கரன் மத்திய அமைச்சர் தயாநிதி மாறனுக்கு எதிராக புகாரை அள்ளி வீசி வருகிறார். மலேசியாவை சேர்ந்த மேக்சிஸ் நிறுவனத்துக்கு ஏர்செல்லின் பங்குகளை விற்க தனக்கு நிர்பந்தம் செய்யப்பட்டதாக அவர் கூறியிருக்கிறார். 2006 தயாநிதி மாறன் தொலைத்தொடர்பு அமைச்சராக இருந்தபோது சிவசங்கரன் ஏர்செல் நிறுவனத்தின் உரிமையாளராக இருந்தார். தொலைத்தொடர்பு உரிமம் கோரும் தனது விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாக சிவசங்கரன் தெரிவித்திருந்தார். பின்னர் ஏர்செல் நிறுவனத்தை மேக்சிஸ் நிறுவனத்துக்கு அவர் விற்றுவிட்டார். மேற்படி மேக்சிஸ் நிறுவனம் சன் டிவி உரிமையாளர் கலாநிதி மாறன் மற்றும் தயாநிதி மாறனுக்கு மிகவும் நெருக்கமானது என்று கூறப்படுகிறது. ஏர்செல் நிறுவனம் கைமாறிய பிறகு மேக்சிஸ் குழுமம் சன் டிவி குழுமத்தில் சுமார் 700 கோடி ரூபாய் முதலீடு செய்ததாகவும், இது தயாநிதி மாறனின் உதவிக்கு கைமாறாக கொடுக்கப்பட்ட லஞ்சத்தின் ஒரு பகுதியே என வலுவான புகார் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மேக்சிஸ் குழுமத்திற்கு ஏர்செல்லை விற்குமாறு தன் மீது நிர்பந்தம் செலுத்தப்பட்டது என புகார் கூறியுள்ள சிவசங்கரன், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியின் போது பகிரங்கமாக மிரட்டப்பட்டதாகவும் நிர்பந்திக்கப்பட்டதாகவும் கூறுகிறார். தற்போது சிவசங்கரன் கூறியதன் மூலம் அப்போது ஏர்செல் தொடர்பாக எழுந்த புகார் அனைத்தும் உண்மைதான் என சொல்லப்படுகிறது. ஆனால் மத்தியில் ஆளும் பாஜகவினால் எந்த மிரட்டலோ நிர்பந்தமோ இல்லை என்றும் கூறியுள்ளார். சிவசங்கரனின் இந்த வாக்குமூலம் பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு அழுத்தம் இல்லை என தெரிவித்திருப்பதன் மூலம் தொழில் ரீதியாக முன்னேறும் தமிழர்களின் ஆதரவு பாஜகவுக்கு என்றும், மத்திய அரசின் பிரதமர் மோடிக்கும் என்பதும் உறுதியாகி உள்ளது. இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS 24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்.